அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்து அனைவருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் 7 மந்த் ஆகி கூட பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிடலை. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து எப்போ வந்து வெளியாக போகுது? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ எதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இனிமேல் வந்து அவங்க வந்து வெளியிடாமல் வந்து வச்சுருக்காங்க? ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கருப்பணம் அவர்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து கூடிய விரைவில் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியாக போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்க வந்து ரிசல்ட் வந்து வெளியிடாமல் இருந்ததுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி ரேஷன் கடையில் வந்து இந்த விற்பனையாளர் மட்டும் கட்டினர் பதவியில் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்மானம் வந்து அவங்கவுங்களுடைய சொந்த ஊர்லேயே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து வழங்கினா தான் அவங்களுக்கு வந்து வழங்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அவங்களுக்கு இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பதவி உரிமானம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இனிமேல் வந்து இந்த ரிசல்ட்டு ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே அவ்வளோ லேட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அறிவிப்பு வந்து ஒன்றும் வெளியே இருக்குது. என்ன அறிவிப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் வந்து ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து மாவட்ட வரியாக வந்து வெளியாக போகுது அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சில மாவட்டத்துக்கு வந்து வெளியாகும். அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எது மூலமாக வெளியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியாக போகுது. ஸோ அது மூலமாக நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் தான் வந்து வெளியிடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேட்டா பற்றி பேர் ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.